எந்த ஒரு காரணமும் இல்லாமல் பெட்ரோலோட விலை அதிகரிச்சுக்கிட்டே போகுது. அது கூடவே இந்த எலக்ட்ரிக் பைக்கோட விளம்பரங்களும் அதிகரிச்சுக்கிட்டே போகுது. இது ரெண்டும் எங்கேயோ இடிக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. ஆனால் அப்படி இல்லாமல் கூட இருக்கலாம், அந்த ரெண்டு வேறு வேறு விஷயங்களாக கூட இருக்கலாம். இப்போ அது விஷயம் கிடையாது. ஒரு சாதாரண மனிதர் எலக்ட்ரிக் பைக்குக்கு போகிறதுக்கான முக்கியமான காரணமே இந்த பெட்ரோல் போடுற செலவு குறையும் அப்படின்னு சொல்லி தான். ஸோ நிஜமாகவே இந்த பெட்ரோல் செலவோட கம்பேர் பண்ணும்போது இந்த எலக்ட்ரிக் பைக்கோட சார்ஜிங் செலவு கம்மியாக இருக்குமா அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஒருத்தர் பெட்ரோல் இன்ஜின் பயன்படுத்துகிறாருன்னு சொல்லி வச்சுப்போம். அதாவது டூ வீலர் பெட்ரோல் இன்ஜின் வச்சுருக்காரு, ஒரு நாளைக்கு சராசரியாக 20 கிலோமீட்டர் வந்து ஓட்டுறாரு. ஸோ ஒரு நாளைக்கு 20 கிலோமீட்டர் அப்படின்றப்போ நம்ம 365 நாளைக்கு பார்த்தோம் அப்படின்னா 7300 கிலோமீட்டர் ஒரு வருஷத்துக்கு வருது. ஸோ அவரோட வண்டி வந்து 40 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்குது அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். அதாவது ஒரு லிட்டருக்கு வந்து 40 கிலோமீட்டர் அவரோட வண்டி வந்து ஓடுது. ஸோ அப்படின்றப்போ இந்த 7300 நம்ம 40 வகுத்தோம் அப்படின்னா 182.5 லிட்ரு ஒரு வருஷத்துக்கு 182.5 லிட்ரு வந்து செலவாகுது 20 கிலோமீட்டர் ஒரு நாளைக்கு ஓட்டும்போது. பெட்ரோலோட ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா நம்ம தோராயமாக 105 ரூபா அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஸோ இந்த 182.5 லிட்ருக்கு நம்ம 105 ரூபா பெட்ரோல் ப்ரைஸால் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ 19162 ரூபா. இதுதான் ஒரு வருஷத்துக்கு அவர் செலவு பண்ணக்கூடிய பெட்ரோலோட விலை. சரி, இப்போ எலக்ட்ரிக் பைக்குக்கு பார்த்துருவோம். இந்த எலக்ட்ரிக் பைக்குக்கு நான் வந்து ஏத்தர் 450X வந்து உதாரணமாக எடுக்கிறேன். எதனால் அதை எடுக்கிறேன் அப்படின்னா அதில் வந்து கொஞ்சம் டீட்டெயில்ஸு, பேட்டரியோட டீட்டெயில்ஸ், மோட்டார் டீட்டெயில்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்தது. ஸோ அதனால் அந்த மாடலை வந்து எடுக்கிறேன். இப்போ அதே மாதிரி ஒருத்தர் வந்து 20 கிலோமீட்டர் ஒரு நாளைக்கு சராசரியாக வந்து பயணிக்கிறாரு டூ வீலரில். ஸோ அப்போ ஒரு வருஷத்துக்கு வந்து 7300 கிலோமீட்டர் ஆகுது. ஸோ இப்போது அந்த எலக்ட்ரிக் பைக் வந்து ஏத்தர் 450X வந்து ஆவரேஜாக 80 கிலோமீட்டர் வந்து மைலேஜ் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஒரு சார்ஜுக்கு. பட் அதை வந்து நம்ம 80 கிலோமீட்டர்னு எடுக்க முடியாது, ஏன்னா நாளாக அது எவ்வளோ கம்மியாகுதுன்னு தெரில. ஸோ அதனால் ஆவரேஜாக ஒரு 60 கிலோமீட்டர் வந்து நான் எடுத்திருக்கேன் ஒரு சார்ஜுக்கு. சரி, இப்போ 7300 கிலோமீட்டருக்கு எவ்வளவு சார்ஜ் எடுக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எத்தனை தடவை நம்ம சார்ஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, 7300 நம்ம 60 வகுத்தோம் அப்படின்னா 121.6, அதாவது 121.6 தடவை வந்து நம்ம சார்ஜ் பண்ண வேண்டியிருக்கும் 7300 கிலோமீட்டர் நம்ம டிராவல் பண்ணுறதுக்கு. சரி, ஒரு சார்ஜுக்கு எத்தனை யூனிட் எடுக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 3 யூனிட் அப்படின்னு சொல்லி ஏத்தரோட பேஜில் வந்து சொல்கிறாங்க. ஏத்தர்லேருந்து சொல்கிறாங்க 3 யூனிட் எடுக்கும் அப்படின்னு சொல்லி. அவங்க சொல்கிறது சரி தான். எப்படின்னா பேட்டரியோட கேடபிள்யூஹெச் வந்து 2.9 kWh கொடுக்குறாங்க. ஸோ அப்போ நம்ம தியரியாக பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 3 யூனிட் தான் எடுக்கணும். ஆனால் பேட்டரி சார்ஜ் ஆகும்போது அதில் நிறைய லாசஸ் வரும், 30-40% வரைக்கும் நமக்கு லாசஸ் வரும். அதனால் நம்ம ஒரு சார்ஜுக்கு வந்து 4 யூனிட் வந்து நம்ம எடுத்துக்கலாம். 4-5 யூனிட் எடுக்கும் ப்ராக்டிக்கலாக, நம்ம 4 யூனிட் ஒரு சார்ஜுக்கு எடுக்கும் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஸோ அப்போ நம்ம 121.6 தடவை நம்ம சார்ஜ் பண்ணுறதுக்கு 4 யூனிட் அப்படின்னா, ஸோ அதை நம்ம 121.6 4 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு மொத்தமாக ஆகக்கூடிய யூனிட் வந்து 486.4 யூனிட் ஆகுது. சரி, இந்த 486.4 யூனிட்டுக்கு எவ்வளோ ப்ரைஸ் ஆகும்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு யூனிட்டோட ப்ரைஸ் வந்து 6 ரூபான்னு சொல்லி நான் எடுத்திருக்கேன். இந்த 6 ரூபா அப்படின்றது நம்ம ஈவியோட அதிகபட்ச விலை, நம்ம டேரிஃபில் அதிகபட்ச விலை 6 ரூபா. நம்ம சார்ஜிங் ஸ்டேஷனில் நமக்கு ப்ரைஸிங் போட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா நமக்கு இதை விட அதிகமாக வரும். ஸோ அதை நம்ம பின்னாடி பார்த்துக்கலாம். இப்போதைக்கு அதிகபட்ச விலை 6 ரூபான்னு சொல்லி எடுத்திருக்கேன். ஸோ 486.4 × 6 ரூபா நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு வரக்கூடிய விலை 2918.40 ரூபா வரும். ஸோ இது வந்து நம்ம தோராயமாக 3000 ரூபா அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஒரு வருஷத்துக்கு நம்ம பெட்ரோல் ப்ரைஸோட கம்பேர் பண்ணும்போது நமக்கு வெறும் 3000 ரூபா தான் வருது. ஸோ கிட்டத்தட்ட 16000 ரூபா நமக்கு வந்து டிஃப்ரென்ஸ் வருது. இந்த முடிவை தான் எதிர்பார்த்துருப்பீங்க. வருஷத்துக்கு 16000 ரூபா சேவ் பண்ண முடியும் அப்படின்னா யார் எலக்ட்ரிக் பைக்கை வேணாம்னு சொல்லுவா? அப்புறம் என்ன, எந்த கலரு எந்த டிசைனு அப்படின்னு பார்த்து நம்ம போய் ரிஜிஸ்டர் பண்ண வேண்டியது தான் பாக்கி அப்படின்னு மட்டும் முடிவு எடுத்துடாதீங்க. என்னோடய அடுத்த வீடியோ வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அதில் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் தரேன். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் முடிவு எடுத்துக்காங்க. இன்ஜினியரிங் ஃபேக்ட்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.